பாக்க குடுத்து வைக்கலையா? நல்ல நத்திங்க நானுதான் வந்துருமே நோவு. கொடியாத்தத்துக்கு பிந்தி மண்டை கிண்டை போட்டு வச்சிருச்சுன்னா ஊருக்குள்ள பொல்லாப்பா போயிரும். யார சொல்லி என்ன பிரயோசனம்? இவளுக்கு கந்த துணி கசக்கியும் காவலுக்கு கிடந்துமே என் சீவம் போயிரும். நான் வரேன்க்கா. ஊருக்குள்ள புள்ள பெத்தாலும் பொணம் உழுந்தாலும் தீட்டாய் போயிரும். அப்புறம் எங்கிட்ட கொடை நடத்துறது குறி சொல்றது? திருவிழா வயிற்றுக்குள்ள இருந்து வயசான கழுடு கட்ட வரைக்கும் சத்திரத்துக்கு கிளம்பிடணும் இல்ல? போயிட்டு வரதா? பாத்திரம் மட்டத்தை வச்சுக்கிட்டு பணம் கொடுக்கும் மனசு வேணும் இல்ல? சீதேவி நம்ம கஷ்டம் அறிஞ்சு எம்பிட்டு பணம் வேணாலும் கைமாத்தா தரா. நல்லா இருக்கும். பொண்டாட்டிதான் பொங்கி போட்டு தேயணும். இவட்டானே அதான் இம்புட்டு வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. கரிமுட்டம் போட்ட காசெல்லாம் சாமண்டி இவகிட்ட தானே கொண்டு வந்துடுறான். அதான் இப்படி மினிக்கிட்டு தெரியறா. இவளை பார்த்தா வயசு பிள்ளை காத்தா மாதிரியா இருக்கா? இன்னைக்கு இல்ல வயசுக்கு வந்த மாதிரி இருக்கா? சத்திரத்துல தங்குற கொஞ்ச நாள் தான் சந்தோஷம் வரலாம். அதையும் கெடுத்துறாத பாப்ல. சொன்ன கேளியா? Thank you.
குடு. ஊரு குடும்பம் எல்லாம் நோவு நொடி இல்லாம சந்தோஷமா வாழும். ஆடு விளையும், காசு பணம் சேரும். மருது சாமி, இந்த வருஷம் சுடல மாட சாமி பெரிய காவா வாங்கிட்டாண்டா. சாமி வேட்டைக்கு போகும்போது உன் பொண்டாட்டி முன்ன வந்துட்டாடா. வெளியில போயிட்டு வரேன்னு போனா இப்படி வேணையா வேட்டைக்கு போற சாமி முன்னால வந்து விழுந்துட்டாளே. வேட்டை சாமி ஏத்தால வரேன்னா விளையாட்டா? பார்த்தா பார்வையிலே பசுமாய்க்கிறதே. 4 வருஷத்துக்கு முந்தி இப்படித்தான் கார வீட்டு காரும சாமி எதிரில வந்துட்டா. அவளாவது 4 நாள் இழுத்துக்கிட்டு கிடந்ததா செத்தா. இவ கொடுமை பெருங்கொடுமையா இல்ல போச்சு. ராசமா, ஏய் ராசமா, வாங்கம்மா. ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க. சாமி அடி கூட போனாலும் சாப்பாட்டுக்கு மஞ்சள் கட்டு தானே கை நீட்ட வேண்டி இருக்கு. எல்லாம் என் நேரப்பல. இந்தா இந்த கும்பா வச்சுட்டு 100 ரூபாய் கொடு, பருத்தி தூக்கணும் திருப்பி கிடுத. சின்னத்தாயி, 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 என்னம்மா? பட்டினக்கரையில படிச்சுட்டு இருக்கிற என் மவன் வந்திருக்கான். நாகக்கு ருசியா நல்லது பிள்ளை ஆக்கி பண்ணும் இல்ல, அதுக்காக தான் கேக்கேன். பஞ்சாயத்து போர்டு ரேடியோ படிக்கிற சீர்ல இருந்து தெரியுதே உங்க மாவன் வந்திருக்கானு. ₹100 இந்த கொண்டாந்து கொடுத்தா. ஏய், இலவசமா உன கொடுக்க வேண்டாம், இத வச்சுட்டு கொடு. இந்த பொடி பொடி பிள்ளை. பாவப்பட்ட பணம் பொருளை கொடுத்து வாங்கினா புண்ணியம்னு நம்புறாங்க. வாசலுக்கு அந்த பக்கம் இருந்து ரூபாய் கொடுக்க கூடாது பிள்ள. அப்ப உள்ள வாங்க. நீ வெளிவந்து கொடு பிள்ள. நான் அடகு வைக்க வந்த விவரத்தை அக்கம் பக்கத்துல யாருக்கிட்டயும் சொல்லாத பிள்ள. அப்புறம் ஊர் கட்டுப்பாடு அது இதுன்னு பீத்தி பாழுங்க. என் கஷ்டம் அவளுகளுக்கு எங்க புரிய போகுது? மாமா வந்திருக்கான. அம்மாவ எம்பிட்டு நாளைக்கு பாட்டு போட்டு உசுர் எடுக்க போறானோ.
போது ஆத்துல போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா. சுடலமாடன் சாமி, சுடலமாடன் சாமியும் நான் தான், பூசாரி நீதான் சூடை ஏத்திக்காமி. கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாடன் சாமி, சுடலமாடன் சாமியும் நான் தான், பூசாரி நீதான் சூடை ஏத்திக்காமி. கொட்ட வேணும் மேளா, கைய கட்ட வேணும் யாரோ, அஞ்சு நிற்கும் சொல்லும் நேரம். கோட்டைய விட்டு வேட்டைக்கு போகும் சுடலமாடன் சாமி, சுடலமாடன் சாமியும் நான் தான், பூசாரி நீதான் சூடம் ஏத்திக்காமி. சின்ன தாயி, என்ன ஞாபகம் இருக்கா? வீரமுத்து நாயக்கர் மகன் கொன்றாசு. உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இந்தா வாங்கிக்க வாங்கிக்கண்ணா.
சின்ன தாயே, தண்ணி இதில் ஊத்துமா. என்னடி ஆத்துக்கு போய் வெறும் கொடுத்துட வந்து நிக்கிற? நெஞ்சில தாவணி விழுந்தாவே நினப்பு தடுமாறி போகும். பொட்டச்சி கண்ணு புத்தியில இருக்கணும். ராத்திரி நேரத்தில் பேச்சு அசாமப்படுத்துங்க, புரியுதா? பேச்சு நேர்ந்தேன் வந்து வாய் தச்சிருவேன். ஏண்டா அம்பி, காலையிலயாவது வேட்டி இடுப்புல கட்டேன்டா. நீங்களே கையில் பிடிச்சு போறீங்க, ஒழுங்கா கட்டுங்க. என்னடா இது, இன்னைக்கு வாதியர் கத்திக்கிட்டு போறாரு? டே, அவர் சொல்லி தப்பே இல்ல. அவர் பொண்டாட்டி 25 மைலுக்கு அப்புறம் வேலை செய்யறாங்க. தினம் சரி வந்து போக முடியாதா? வர்றதே ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்குன்னு பார்த்தா நம்ம டிஸ்டர்ப் பண்ணா? சரி சரி படு, காலையில் பேசிக்கிறோம். ஒரு சோடா கொடுங்க. சோடாவா? எதுக்கு? ஜீரணிக்கல. ஜீரணிக்கலையா? என்னத்த தின்ன? செத்த நாயகையை தின்னு புட்டியா? இந்த கிட்ட வந்தாலே இந்த நாத்த நாருது. இந்த நடக்கட்டுமேட்டு இது வேற. அய்யோ, என்னடி உடம்பு சரியில்லையா? ஒருபடி அனிக்க ஒண்ணு இல்லம்மா. சரி விலகு. Are you?
நான் 3 மாசம் முழுகாம இருக்கேன். உனக்கு என் பாட்டு பிடிச்சது, எனக்கு உன்னை பிடிச்சது, ரெண்டு பேரும் சந்தோஷம் இருந்தோம், அது போதும். ஏதாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியா பார்த்து பிள்ளைய கழிச்சுக்க. ஆட்டம் பாட்டோன்னு போதும், நீ நல்லா இருக்கணும் போமா. பாட்டு கேட்டு நலையாம ஒழுங்காயிரு போமா. பணம் கம்மியா இருக்கேன், சந்தைக்கு போகணும், ஒரு 500 ரூபாய் பணம் கைமாத்தா கொடு. என்கிட்ட ஏதியா ரூபா? அதான உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு, நீ என்னைக்கு கைமாத்து கொடுத்துருக்க? நீ கைமாத்துற விவகாரமே வேறையாச்சே. பாயா என்ன அக்கா கோழி குழம்பு வச்சிருக்கா, நீ சாப்பிடணும்னு சொன்னே சொல்லவே இல்லையே. சாப்பிடலாம் வா. ஐயோ, போன வாரம் கோழி குழம்பு வச்சிருந்தாங்க, நான் சாப்பிடவே இல்லை, வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன நீ வரல? கோழி சரியா வேகல, அதுக்குண்டான ஒரு ஆயுதம் இருக்கு. வர்றேன் வர்றேன். மோந்தா பாக்குறீ, சீக்கிரம் வாங்க. வர்ற இருடி, இந்த பாரு உலக்க வாசனை வருது பாரு. இது என்னடா, இந்நேரம் கேணைய மாதிரி துண்டெல்லாம் வச்சுக்கிட்டு படிச்சவன் தூரமா இருக்க வேணாமா? அதை விட்டுட்டு நல்லா ஊருக்கெல்லாம் குடி சொல்றீங்க, எங்க குடும்பத்துக்கு ஒரு வழி சொல்ல மாட்டீங்களா? அந்த மனுஷன் அந்த வீடே கதின்னு கிடக்குறாங்க, கொண்டாட்டி புள்ளன்னு நினைப்பு இல்லாம இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல தாயே, கறி மூட்டம் போட்டு 4 காசு கையில பாத்துட்டான்ல, அந்த திமிர்ல திரியறான், வெறுங்கையானா வீட்டுக்கு ஓடி அந்தறான். ஆமா, இவன் ஓம் புள்ளையா? ஆமாங்கய்யா. என்ன படிக்கா? 5 படிக்கான். 5 படிக்கானா? நீ நல்லா படிச்சு தாட்டு பூட்டுன்னு இங்கிலீஷ்ல திட்டினாதான் உங்க அப்பன் திருந்துவான். நல்லா படிப்பியா? படி. வரேனுங்கய்யா. வா தாயே வா. ஏய், என்ன பிள்ளைங்க? ஐயோ, எங்க ஆத்தா வந்துட போறாயா? பேசாம போயிரு, வந்தானா ஆஞ்சு புடுவா. சாமி போயிரு. இந்த நீ கடை வச்சிருக்க, நான் வியாபாரம் பண்ண வந்திருக்கேன். ஆட்டுக்குட்டி என்ன விலை? விலை விவரம் எப்படியா கேக்குறது? அங்க பாரு. சந்தையில தனியா சுத்திக்கிட்டு. ஆமா, ஏது இந்த ஆடு? வாங்கினப்பா. வாங்குறியா? விலை கொடுத்தா? எவ்வளவு காசு? 100 ரூபாப்பா. 100 ரூபாயா? அடப்பாவி, 30 ரூபா கூட போறாது. உங்க அப்பா விட்டு காச 100 ரூபா எடுத்து கொடுக்க. யார் அவனை ஏமாத்துறேன்? காட்டுறா. வேணாம்ப்பா. வாடா காட்டுறா. வேணாம்ப்பா. வந்து காட்டுறான்ற.
ப்ளீஸ் பா. இன்னொரு தடவை சொல்லு. ப்ளீஸ் பா. ஐயோ 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 ஐயோ, இந்த இங்கிலீஷ் பிஷுக்கு 200 ரூபா கொடுக்கலாம்டா, வா. நான் ஏரிக்கார மேலிருந்து எட்டு தீசை பார்த்திருந்து ஏன் திழைக்கு காத்திருந்தேன் காணல்ல. மணி 7-8-6 பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல்ல. என் செம்மாங்கு பாட்ட கேட்டு தெங்காத்து ஓடி வந்து சூதாக போக வேணும் அக்கறையில. நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு பொத்தேல வாடுறேனே இக்கரையில. நான் ஏரிக்கரை மேலிருந்து எட்டு தீசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு கா
காத்திருந்தேன் காணல. எங்கடி போய் சுத்திட்டு வர? ஆடு அத்துக்கிட்டு வந்துருச்சு. அதான் கட்டி போட்டு வளரு. இல்ல கசாப்பு கடைக்கு விட்டு. இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்துச்சு நான் பொல்லாத விளையாடுவேன். ஜாக்கிரத போ. அத்துக்கிட்டு போய் எந்த காட்டுல வேணாலும் மேலாம். அழிஞ்சா நாட்டுக்கு இல்ல, தொட்டத்தை தொடச்சிட்டு ஓடி போயிருவோம். ஆம்பளை படிக்கணும். அப்ப வருவாங்க. அம்மா பஞ்சாயத்து போர்டு வரப்பட்டு வந்துறேன். செய்யும் அங்கிள். இப்ப எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் தாங்க. பாருங்க படபடபடன்னு பொறியறான். படிச்சு முடிக்கட்டும். திருநெல்வேலியிலே வேலை வாங்கி கொடுத்து வீட்டோட மாப்பிளையா வச்சுக்கிறேன். உங்களை மாதிரி சாமியாடி குடும்பத்துல தான் சம்பந்தம் பண்ணணும்னு என் பொண்டாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நான் வரட்டுங்களா? நல்லதுங்க. நில்லு நில்லுண்ணா. என்ன சும்மா ஓடிக்கிட்டே தெரியற? என்ன பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லு. ஒரு நேரம் சிரிக்கிற, ஒரு நேரம் செடுமுஞ்சியா இருக்கேன். என்ன பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? கல்லு கூட கரைஞ்சிரும். ஒண்ணுமே பொட்டசியம் கரைய மாட்டேங்கடி. எப்படி தடவை கேக்குற? மண்ணுமா நின்ன என்ன அர்த்தம்? ஏ சொல்லுடி. நாலு வார்த்தை பேசுறதுக்குள்ள ரெண்டு தடவை ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க. கடைசி வரைக்கும் என் கூட எப்படி வாழ போறீங்க? எங்க ஆத்தாள மாதிரி நான் வெப்பாட்டிய வாழணும்னு ஆசைப்படல. என்னப்பா? எங்க அப்பா கூப்பிடுங்க. எங்க அப்பா கிட்ட தான் சொல்லுவேன். அப்பா வரேன் போடா. வரட்டுமா? கோமு மாப்பிளை காபி கொடுத்தா? புகையில போட்டிருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. இது ஒண்ணும் வரும் வீடு இல்ல. பத்து தட்ட பண்ணி போயில சங்கல வாங்கினது போட்டுக்கு நாதி இல்லாம போட்டிலேயே கிடக்கு. பழகணும் மாப்பிள்ள, போய் வாய் குபிச்சுட்டு வந்து காப்பி குடிங்க.
கையில வச்ச கழுகு முத்திரோட காப்பி தண்ணியை தான் நிற்கும். பொண்டாட்டி நான் என்ன வச்சாலும் பிடிக்காம தான் போகும். தரம் கட்ட நீதான் தொட்டுக்க முடியும், எங்களை தொட முடியுமா? வெட்டி வெட்டி ஒரு பயக்காட்டிலயோ வரப்பிலயோ இவளுங்க பேசுற பேச்ச கேட்டுக்கிட்டு நான் இது உசிரோட இருக்கிறடா. உன்ன மாதிரி உடம்பெருப்பு என்னைக்காச்சும் ஒன்னா வந்து நான் கேட்டு சொல்லும் தான். நீ குத்துக்கல உட்காந்து டூர பார்த்து போயிட்டா ஆரோ குழம்ப பார்த்து உசுர வருதுற வேற வழி இல்ல. என்ன மாப்பிள்ள இதெல்லாம் பட்டாளம் அழுத்து போய் தங்கச்சியை பார்க்கலான்னு வந்தா இங்க பட்டாளத்தை விட பெருஞ்சண்டையா இல்ல இருக்கு. என்ன ஆச்சு மாப்பிள்ள? உன் தங்கச்சிக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, ஊரு கூட்டு போய் மந்திரிச்சு. எனக்காயா பிசாசு பிடிச்சிருக்கு? உனக்கு தாயா பிசாசு பிடிச்சிருக்கு? பயக்காட்டு பிசாசு பார்த்தாலும் மகளுமா சேர்ந்து ரெட்ட பிசாசு பிடிச்சு உன்னை ஆட்டலையா? இன்னும் ஒரு அடி அந்த புள்ள மேல பட்டது நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அவளை தள்ளுகையா வேடிக்கை
பகவான்ட்டானுங்க. நாலு வாத்து நாக்கு புடுங்கிறப்ப கேட்டதான் என் மனசு ஆறும். அடியே, காசு பண்ண அம்பட்டையும் புடுங்கினது காணாதுன்னு கைய வர நீட்ட சொல்லி கொடுத்துருக்கியடி. வாடி வெளிய மான கட்டவள. என் குடிய கிடைக்க வந்த என்ன பொடி போடுடி, ஏன் புடிச்சு புடிச்சு வச்சிருக்க? எந்திரடி, அப்படி எந்திரடினா நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவ. பத்தினி சாபண்டி பழிக்காம போகாது. வயிறு எரியற போல நீ எரிஞ்சி கட்டம்னா போயிடுவ. நடக்கில் நல்ல பம்பு கடிக்கும், படுக்கல பச்சை பம்பு கொத்தும். அடியே, இன்னில இருந்து எண்ணி 14 ஆத்து நீ என்ன கேதைக்கு ஆளாகிற பாடி. நீ அழதம்மா, அழதடா. அவங்க 1000 சொல்லட்டும். நீ அழக்கூடாது, நீ எப்பவுமே அழக்கூடாது. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தானே நான் இம்புட்டு அசிங்கத்தையும் தாங்கிட்டு இருக்கேன். அழாதடா, அழக்கூடாது, அழாதே. போ. மனசுல ஒரு ஆசை இருந்தாலும் உடம்புல ஒரு பயம் இருக்கு. நீங்க எல்லாம் ஏமாத்திருவீங்க. ஆசைக்காக வப்பாட்டியும் ஆத்தாப்பனுக்காக பொண்டாட்டியும் கட்டிக்கிறவங்க தானே நீங்க. ஊரு உங்களை குத்த சொல்லாது, எங்களை மாதிரி பொட்டச்சிகளைத்தான் குத்த சொல்லும். எல்லா ஆம்பளைங்க வந்து என்ன நினைச்சிட்டல, வாழறதா உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? வா, ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து போயிருவோம். Thank you.
சுடலமான் கோயிலுக்கு நானும் ஜோதி சாமி கும்பிட போயிருக்கோன்னு சொல்லு. வேற ஏதாவது உடனே கொடுத்துட்டேன். சும்மா புதுசா வந்த பொண்ணு முறைச்சு முறைச்சு பாக்க அந்த பக்கம் திரும்பிடா. மூஞ்சி மோகர கட்டியும் பாரு. அவனை பாக்காத
வெறுவாட போக கூடாது, விளக்க மாதிரி சாத்துங்க போற போய் வரேன். அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே, இடுப்பை இடுப்பை ஓடிக்காதே, ஏண்டல் பாறை பிடிக்காதே. போலமா வா வா. போலீஸ்காரன் ஸ்டாப்புன்னு சொன்னா பொட்டுன்னு போட்டுட்டு ஓடிடு, அக்கம் பக்கம் பார்க்காதே. அய்யோ போட்டிருவா போல் இருக்க. அந்த பக்கம் போகாத, இந்த பக்கம். ஏமா என்ன புடிச்சீங்க, நான் நல்லா தானே ஓட்டுறேன். எங்க நீ நல்லா ஓட்டுற, ஏன் பாறை இப்படி அப்படி ஓடிக்கிற? சைக்கிள் தான் சாதாரணமா, ஹெலிகாப்டர் கூட கத்துக்கலாம், சைக்கிள் ஓட்டுறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. இறங்க, நான் நல்லா கத்து தர்றேன். ரைட்ல ஓடிச்சுக்க, லெப்ட்ல ஓடிச்சுக்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா போ, எதிரில யாரு வந்தாலும் கண்டுக்காத. போ பின்னால் சாஞ்சுக்க. அப்படித்தான் ஓட்டு ஓட்டு, நல்லா நீ கத்துக்கிட்டியா, நீ கத்துக்கிட்ட. இப்ப நீ மட்டும் வரல, மரத்தோட மரமா சாஞ்சு சாமியார் ஆயிருவீங்களாக்கும். காதலிக்கிறத விட காவி கட்டிட்டு சாமியாரா போறது எம்புட்ட மேலு. மூச்சு கூட விட முன்னே நினைச்சிட்டு இருந்த, நீ பாட்டு காடி இவ்வளவு லேட்டா வர. மூச்சு கூட விடாம என்னையே நினைச்சிட்டு இருந்தீங்கல்ல, அந்த நினைப்புதான் எனக்கு வேணும். எவ்வளவுக்கு எவ்வளவு காத்து கெடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசை அதிகமாகும். நெசமா ஓடி விளையாடு பாப்பா, குழந்தையை வையாதே பாப்பா. சார் யார் பிரமாத்தி, இங்க என்ன வந்த? ஆத்துக்கு போ. இன்னைக்கு ஆத்துக்கு போனங்க, குளத்திலே போயிட்டேன். நான் அந்த ஆத்தை சொல்லடா. என்னது குருதச்சினங்க, மளிகை கடையில விளைஞ்சாலும் எனக்கு மனசு ரொம்ப தாராளங்க. கணக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தனியா கடை வச்சிருவேன். கணக்கா உனக்கா? மறக்காம வாங்கிக்கங்க, உங்க பொண்டாட்டி பிடிச்ச ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது பாட்டில் தேனுங்க? ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தேன் வாங்குவீங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீ. உனக்கு நான் சொல்லி கொடுக்க முடியாது, மாட்டன் மட்டும் சொன்னீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி பௌ பௌன்னு நாய் மாதிரி குலப்ப, சம்மதமா? கணக்கு தானே, நான் சொல்லிட்டேன் உனக்கு. சிச்சு குட்டி வா உட்காச்சுக்கோ, ஞாயிற்றுக்கிழமை வந்துட மாட்டேன். யாக்க பார்க்க போறது ஐயன் நல்லவன் தான் இருந்தாலும். மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. எங்க எங்கடா போன? என்ன உதப்பியா? ஒண்ணுக்கு போனேன். என்ன கேட்காம ஏன்டா ஒண்ணுக்கு போனேன்? இத்தனை வருஷமா யாரையும் கேட்காம தான் சார் போனேன். இத்தனை வருஷம் எப்படி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல? உனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குல்ல, குருபக்தி இருக்குல்ல, அதனால இன்னையில இருந்து என்ன கேட்காம நீ ஒண்ணுக்கு போக கூடாது, புரிஞ்சுதோ? வா வா. ஐயோ பூரணி பூரணி, ஆ
மாட்டீங்களே. சீ, என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க அம்மாவை மாதிரி நான் ஆயிடக்கூடாது. ஊருக்கு பயந்து என்ன விட்டுட்டு ஓடிட மாட்டீங்களே? உனக்காக உசுறு விடுவேன்னு விழுஞ்சு உசுருக்கு பயந்து உன்னை விட்டு ஓட மாட்டேன். சத்தியமா? சாமி சத்தியமா சொல்றேன். படிப்பு முடிஞ்சதும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். கண்ணு மொழி எல்லாம் சொருகிருச்சு. சீக்கிரம் பாருங்கயா, சீக்கிரம் பாருங்க. கொஞ்சம் வேப்பரை ஒடிப்பா. நீங்க செஞ்ச உதவியை என்னைக்கு மறக்க மாட்டேன். ஊருக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நான் போய் ஊருக்குள்ள சொல்றேன். இத பாரு, இந்த மருந்து செலவு 10 ரூபாய். அதை கொடுத்தீங்கன்னா சரியா போச்சு. 5 ரூபாய் தான் இருக்கியா? பரவாயில்ல, நீ புள்ளைய பத்திரமா கூட்டிட்டு போ. சரிங்க. வாங்க வைத்தியரே, என்ன ரொம்ப தூரம் வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். ஒரு 500 ரூபாய் கைமாத்து வேணும். 500 ரூபாயா? நான் ஒன்னும் சும்மா கேட்கல, விஷயம் இருக்கு. ஆகாச வைத்தியம் தான் இருந்தாலும் கைப்பிடிச்சு சொன்ன மாதிரி இதுவரைக்கும் தவறு நிறைய இல்ல. மவ முழுகாம இருக்க, வயசுல உள்ள வளர்ந்து 60 நாளைக்கு மேல ஆச்சு. உள்ளைய கலைக்கணுமா இல்ல காப்பாத்தி கொடுக்கணுமா சொல்லு. என்னடி அழுக என்ன? உன்னை உத்தமையா வளர்க்கத்தானடி, என் தலையில மண்ணளி போட்டுடி பாவி. சொல்லடி
மாட்டாருமா, சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்காரு. அனுபவிக்கல, எல்லா ஆம்பளைங்களும் செஞ்சு கொடுக்குற சத்தியம் தாண்டி இது. வளருக்கு பொண்ணு இந்த மாமே உனக்கு தானே ஓடு தேனாக மாசி மாசம் ஆளான பொண்ணு ஓடி போயிரு ஓடி போயிரு ஓடி போயிரு என்னடா அண்ணி நோண்டின்ட்டு போய் வண்டி கட்டிட்டு போய் சந்தையில் மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே என்னங்க எதுக்கு கூட்டிங்க உங்க வீட்டுல இருக்கிற டெல்லி எரும பால் எவ்வளவு கறக்குன்னாங்க நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் என்னப்பா எங்கடா அவ்வளவு விரசலா கிளம்பிட்ட பஞ்சாயத்து போர்டு வரைக்கும்பா
கொஞ்சம் முதுவத்தை. இந்த மனுஷனுக்கு கோட்டி கட்டி பிடிச்சிருக்கா. படிச்ச பிள்ளைகிட்ட வேலை சொன்னா என்னையே திட்டுற மனுஷன். முதுகு தேய்ச்சி விட சொல்லுது. முதுகு தேய்க்கிற சீராடா இது, பரபரம் தேய்டா. ஐயோ அட பாவி, என் முதுகு புண்ணா கிட்டிய. கட்டு சாதி பயல, நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிருவ, போடா. என்ன வார்த்தையா சொல்றேன்? கருவேப்பிலை கணக்கா ஒத்த பிள்ளைய வச்சிருக்கோம், அவன போய். ஏயா, அவன் நாசமா போன பிறகு நாம வாழ்ந்துட முடியுமா? என்னமோ உசுரையே போயிட்ட மாதிரி ஓசையடையே. செத்த இழுத்து தேய்ச்சிட்டா. இதுக்கு போய் இம்புட்டு பெரிய வார்த்தைய சொல்லுதையே. உன் புள்ள முதுகுல குத்துலடி, நெஞ்சில குத்திட்டான். குறை சொல்றதுக்கு முன்னாடி சாமி குப்பர் அடிச்சு விழுந்ததே, அது விதி இல்லடி. உன் மக செஞ்ச விளையாட்டு. கலெக்டர் ஆவா மந்திரி ஆவான்னு கனவு கண்டிய, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளைக்கு அப்பதான் வந்து நிக்கிறான்டி உன் புள்ள. அருள்வாக்கு சொல்ற குடும்பத்து வாரிசு ஒரு அவசாரி மக வயித்துல வளருதுடி. வேட்டைக்கு போன சாமிக்கு முன்ன ராசம்மா வந்தா உன் பிள்ளைய பத்தி புட்டு புட்டு வச்சா. கேட்டவன் கரங்கி போயிட்டேன்டி, கரங்கி. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள இப்படி பிரயோசனம் இல்லாம போயிட்டானே. அருளுக்கு மிஞ்சி ஒரு அழுக வந்தது. அடக்கிக்கிட்ட அடக்கிக்கிட்ட. ஊருக்குள்ள தெரிஞ்சா ஒரு பைய என்ன மதிப்பானா சொல்லு? ஒரு பைய என்ன மதிப்பானா? சாமியா இருந்து சத்திய செஞ்சு கொடுத்துட்டு மனுஷனா இருந்து செத்துக்கிட்டு இருக்கிறடி. ராசம்மா, வாங்கம்மா. வாங்கம்மா, கும்பாவை எடுத்துட்டு வா. மட்டும் திருப்பிட்டு போக வரல. உங்ககிட்ட இருந்து என் மவனையும் திருப்பிட்டு போக வந்திருக்கேன். உன் மவளுக்காக உசுர கூட மதிக்காம வேட்டச்சாமி இதில் வந்தேன். அருள் கலைஞ்சி ஊர் முன்னால என் குடும்பமே அசிங்கப்பட்டுருச்சு. என் மவனுக்காக மானத்தை கூட மதிக்காம வீட்டுக்குள்ள வந்திருக்க. உங்களுக்கு மயக்கிறதுக்கு ஆயிரம் ஆம்பளைங்க கிடைக்கலாம். நான் ஒத்த பிள்ளைய வச்சிருக்கேன், அவரை விட்டுருங்க அத்தா, விட்டுருங்க. ஆசை அதிகமாகும். இரு இரு, உன்னை நல்லா அழ வைக்கிறேன். என்னைக்குமே அடிக்காத புள்ளைய கை நீட்டி அடிச்சு விட்ட. என் மேல கோவமாராசா? கோவலா இல்லப்பா. பரம்பரையா அண்ணாட்டம் என்ன பாவம் செஞ்சனோ,
பழி என் மேல விழுந்துருச்சு. அடக்க ஒடுக்க இல்லாம அசிங்கப்பட்டு போயிட்டேன்னு ஊர் சொல்லுது. குனிஞ்ச என் தலைய நீ தாயா நிமிர வைக்கணும். நிமிர வைப்பியா பொன்ராசு, நிமிர வைப்பியா. நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். சரிப்பா. நான் ஏரிக்கர மேலிருந்து எட்டு தசை பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல்ல. மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் நின்னு தோணல்ல. என் தெம்மாங்கு பாட்ட கேட்டு தின்காது ஓடி வந்து தூதாக போக வேணும் மக்கரையில். நான் உண்டான ஆசைகளை சொல்லாம கூட்டி வச்சு உள்ளார வாடுறேனே இக்கரையில். நான் ஏரிக்கர மேலிருந்து எட்டு தசை பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல்ல. மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் நின்னு தோணல்ல. ஓடி வந்து தூதாக போக வேணும் மக்கரையில். நான் தான ஆசைகளை சொல்லாம கூட்டி வச்சு உள்ளார வாடுறேனே இக்கரையில். நான் ஏரிக்கர மேலிருந்து எட்டு தசை பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல்ல. மணி ஏழு எட்டு ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் காத்திருந்தேன்
நாளை தான் இந்த ஆள்கிட்ட நம்ம திட்டு வாங்கறது. இனிமே நம்ம திட்டு வாங்க கூடாது. இதே ரூபாய வச்சு நம்ம முதலாளி ஆயிட்டா. வீட்டுல ஒக்கா ஒண்ணு இருந்தது, எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. உனக்கு ஆகி போச்சா? சரி போ. என்னடா அது, சந்தைக்கு சரக்கு வாங்க போறோம், பரதேசி மாதிரி வந்திருக்க. முதலாளி என்ன அடிச்சு போட்டு முகமூடி கொள்ளக்கார இருவாய பூரா தூக்கிட்டாங்க. முகமூடி கொள்ளக்கார ராத்திரி தானே வருவான், பகல்ல எப்படா வந்தான்? ஏ பணம் 3000 ரூபாடா, கடையே இயங்க முடியாதுடா. 3000 விடுங்க முதலாளி. அவங்க 10 பேரு, நான் ஒத்த ஆளு. 1 மணி நேரம் போராண்டேன், அப்புறம் மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு எனக்கு தெரியல. மயங்கி விழுந்தா என்னன்னு தெரியாதுரா. ஒரு 500 ரூபா கொடுக்கடா. என்னன்னு தெரியாது, எப்படி 500 ரூபா கேட்டேன்? முதலாளி மேல இருக்கிற விசுவாசத்துல தான் கேட்டேன். விசுவாசமா? நீங்க வேற போட்டு அடிக்கிறீங்களா? புது மாப்பிள சிரிச்சுக்க. டேய், பொண்டாட்டி எத்தனை வயசுல வேணாலும் கட்டிக்கலாம்டா, ஆனா புள்ளைய ஒரே வருஷத்துல பெத்துக்கணும். இல்லன்னா ஊருக்குள்ள கேவலமா பேசுவான்டா. என்ன, போய் வேலைய பாரு. சின்ன கோளார் வீட்டுல ஆடு அறுத்தாங்களாம், குறும்பாட்டுக்காரன்னு 2 கிலோ கொடுத்து விட்டாங்க. மருதலாரி வந்துச்சுன்னா ரூபாய் வாங்கிட்டு லோடு ஏத்தி விடு. சரிங்க, வரட்டுமா? சரிங்க முதலாளி. என்ன, உடம்பு சௌரியம் இல்லையா? இங்கிட்டு கொதி கொதிக்குது. வைத்தியம் வந்து பார்த்தானா? சின்னத்தாயே, சின்னத்தாயே. உங்க ஆத்தாளுக்கு சுக்கு தண்ணி வச்சு கொடுத்தியா? வச்சு கொடுத்துட்டேன். படுத்துக்க, படுத்துக்க. எப்படி இருந்த உடம்பு, இத்து நூலா போயிடுச்சு. இந்த சீலை உங்க ஆத்தாளுக்கு செவல பேரு சந்தையில வாங்கி கொடுத்தது. கட்டிக்கிட்டு வந்து நின்னா பாக்குறவன் கண்ணு கிறங்கி போயிரும். கிறங்கி எப்படி இருப்பா தெரியுமா? நீயும் நல்லா தான் இருக்க. உனக்கு தான் வயசாகி போச்சுல்ல, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சா அப்படித்தான். சும்மா காலை நீட்டிக்கிட்டு செவனேன்னு கட்டில உட்காருவியா? உனக்கு என்ன, காசு பிறந்து குறையா இல்ல கட்டிக்க துணிமணி குறையா சொல்லு. அடா, ஒத்தாசைக்கு தான் சின்னதா இருக்கா. அவ என்ன பச்சை பிள்ளையா? அவதான் வயசுக்கு வந்துட்டாள்ல. பிள்ளைங்கன்னு பிறக்கிறதே ஆத்தாளுக்கு வயசான காத்துல ஒத்தாசை செய்யறதுக்கு தானே. நீ படுத்துக்க, படுத்துக்கம்மா, படுத்துக்க, படுத்துக்க. என் பொண்ணு விட்டுறியா? வேண்டையா, வேண்டாம்.
விட்டுறியா? விடு. யோ, அவளை விட்டுறியா? ஏய், விடு விடு. சி, விடுறா. விடு. அம்மா, அம்மா. யோ, என் பொண்ணை விட்டுறியா? யோ, வேண்டாம், அவளை விட்டுறேன். யோ, வேண்டாம்யா. பயப்படாம இருங்க, நான் தான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. மாமா மச்சின உறவு நல்லா அந்த மண்டல புரியறப்பல எடுத்து சொல்லு. என்ன இருந்தாலும் போலீஸ் புத்தியோட மிலிட்டரி உத்தியோகம் என்னதான் மாமனும் மச்சனும் மல்லு கிட்டிக்கிட்டாலும் மத்தவனுக்கு விட்டு கொடுப்பானுவளா? வாங்க.
மனதாயிருச்சு. இப்படி எல்லாரும் அமைதியா இருந்தா முடிவு எப்பதான் எடுக்கிறது? அவனா பார்த்து கூட்டியாந்து வச்சுக்கிட்ட பொம்பளை ஏதோ வேகத்துல எடுத்து குத்தி விட்டான். கழுதைக்கு விதி அம்பிட்டுதான் போய் சேர்ந்துருச்சு. மறுங்க மறுங்க நின்னா என்ன அர்த்தம்? சாமுண்டி ஊருக்காரன், ஊருக்குள்ள பொண்டாட்டி புள்ளன்னு வேற இருக்கு, சொந்தக்காரன் சொக்காரன்னு பத்து குடும்பத்துக்கு மேல நாங்க இருக்கோம். எங்க எல்லாரும் அனுசரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. கொலை கேசுங்கிறதுனாலதான் பெருசு புடிபடாம நின்று இருக்கு. நாளைக்கு கோர்ட்டு கேஸ் வந்தா யார் போய் ஜவாப் சொல்றது? யோ வாதி, கோட்டி தினமா பேசாதையா? நம்ம எல்லாரையும் மீறி போலீஸ் எங்கிருந்தே வரும்? ஊர் தீர்மானம் போட்டு ராத்திரியோட ராத்திரியா பொசிக்கிட்டா போலீஸ் என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. சத்தருங்க, இந்த மாகாரி எங்கன்னா போனா? இருந்தா நம்மளே குத்தி விடுவான்ட்டு எங்கயோ மாயமா மறைஞ்சிட்டா. அந்த பொட்ட காதிக்கு பயந்து நம்மளால புடிச்சு குடுக்கணுங்கறியா? வந்து என்னையா வந்து நொந்து என்னண்ணா சட்டம் தெரியாம பேசிட்டு இருக்காளே? யோ சத்த அமைக்கிட்டு, எல்லா சட்டமும் எங்களுக்கு தெரியும். தப்பு நடந்து போச்சு, வாஸ்தவம் தான். குத்தத்துக்கு தண்டனையா கோவிலுக்கு ஏதாவது அபராதம் கட்ட சொல்லுங்க, கட்டிடுதோம். அதை விட்டுட்டு ஐயா சாமுண்டி சண்டிகர் தான், ஊர்கட்டுப்பாட்டுக்கு அடங்கினது இல்ல, வாஸ்தவம் தான் ஒத்துக்கிறேன். அவனை மட்டும் பார்த்தா போதுமா? அவன் பொண்டாட்டி பிள்ளையும் பாக்கணும்ல. 15,000 ரூபாய் கோவில் கட்டிடுறோம். இந்த வருஷம் வெள்ளி அடிக்கிறது, வேட்டை மேளம், கொட செலவு, அம்புட்டையும் எங்க குடும்பம் ஏத்துக்கும். என்ன பரவாயில்ல பெருசு, நாலு பனவழிய வெட்டி ராத்திரியோட ராத்திரியா பொசிக்கிட்டு போறதை விட்டுட்டு ரொம்பதான் ரோசனை பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்களேன், வேண்டாம் விவகாரத்தை எங்க குடும்பத்துக்கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். வேட்டை சாமிக்கு எதிரில் வந்தா இல்ல, அந்த வினைதான் அவளை கொன்னுருச்சு. 15,000 ரூபாய் அபராதமா கோயிலுக்கு கட்டிருங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டு காரியத்தை நடத்துவோம். எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், போலீஸ் கீலீஸ்னு சாமுண்டி யாரும் காட்டி கொடுத்துட கூடாது. ஊர் கட்டுப்பாடோட நடக்கணும். ஐயா சொல்லுங்க, ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சரிங்க ஐயா. பெருசு சொல்லிருச்சு இல்ல, அப்புறம் என்ன அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு போயிடுவோம். நான் சொன்ன கூட்டம் சொன்ன வேற கூட்டம் வந்துருக்க.
என்ன ஐயா ஓடி போனோம் போலீஸ கூட்டி வந்திருக்கா சாமுட்டிய சாகரிச்சுக்கிட்டு இருக்கான் வாங்க ஐயா என்ன ஒரே கூட்டம் தள்ளுகையா பழி வந்து சேர்ந்துருச்சு நீ பாத வந்து குத்தத்துக்கு தண்டனையா கோயிலுக்கு அபராதம் கட்டியாச்சு ஊர் கட்டுப்பாட்டை மீறி நீர் ஒன்னு செஞ்சிட முடியாது சாமி ஆடி வாக்கமிருது சாமானியமா சாமியை விட சட்டம் தான் எனக்கு முக்கியம் கொலை செய்யறதை விட கொலகாரனை மறைச்சு வைக்கிறது பெரிய குத்தம் புரிஞ்சுதா ஊர் தீர்மானத்தை மீறி நீர் நடக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஊர் தீர்மானமா கரண்ட் வரலன்னா கவர்மெண்ட் வரீங்க ரேஷன் கிடைக்கலன்னா மந்திரி கிட்ட மனு கொடுக்குறீங்க கொலை கற்பழிப்பினை மட்டும் உங்களுக்குள்ளேயே மூடி மறைச்சுக்கிறீங்களே ஏண்டா ஏண்டான்னு எவ்வளவு உனக்கு கோவம் வருது ஓய எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சிங்க என்ன பண்ணுவனு எனக்கே தெரியும் என்னடா பண்ணுவ விடுறா என்னடா பண்ணு சின்னத்தாயை இந்த ஊர்ல தனியா விட்டுட்டு போறேன் எவன் கையாவது பட்டுச்சு கை என்னடா நிழல் கூட படக்கூடாது ஜாக்கிரத நீ தைரியமா இருமா எடியா வண்டிய
என் மளிகை கடை ஒரிஜினல். அப்ப இவ்வளவு நாள் நான் என்ன டூப்ளிகேட்டா வியாபாரம் பண்ணேன், உனக்கு ரொம்ப தினா விட்டுறா. டேய், மூணே நோட்டை திருப்பி திருப்பி என்னாதரா கிழிஞ்சு போயிரும். மாமா, காபி சாப்பிடுங்க. மாமா, காபியா? கொடு கொடு. போன வாரம் வரைக்கும் காபி சாப்பிடுங்க மாமான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, இந்த வாரம் அவனா காசு இல்லன்னு கச்சி மாறிட்டாள. தம்பி, இன்னைக்கு ராத்திரி என்ன குழம்பு வைக்கட்டும்? குடல் குழம்பு வைக்கட்டுமா, இல்ல ஈரல் வறுத்து வைக்கட்டுமா, இல்ல தலைக்கறி வைக்கட்டுமா? தலைக்கறிய வைங்க. சரிங்க. தலைக்கறி குழம்பா? மகளை எப்படி நீ கொல்லப்புறம் வரத்தான் போற,
ஒரே அடி உன் தலை எடுத்து நான் குழம்பு வச்சிடறேன். ஒவ்வொரு வீட்லயும் மச்சினாலதான் பிரச்சனை ஆகும், என் வீட்டுல மாமியாரால பிரச்சனை ஆகி போச்சுடா. முதலாளி தொழிலாளர் வேறுபாடு இருக்கக்கூடாது. எதுலயுமே சோசியலிசம் வேணும்டா. மத்த மடைய மாதிரி தொழிலாளிய பார்த்து நான் வேணும் திட்ட மாட்டேன். புரியுதா? ஓ டேய், அடுத்தவன் காசுல எப்பவுமே சோசியலிசம் பேசாதீங்கடா, அவன் காசுல சோசியலிசம் பேசுங்கடா. ஏ பையா, முந்திரி திராட்சின்னு எது வேணாலும் அள்ளி தின்னு, வேலைக்காரன் தின்னது போகத்தான் வெளியில விக்கிறோம்னு கொள்ளு விட வேணாம். யாரு எதை பேசுறதுனே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. கடையில என்ன இருக்கு? கடை மட்டும்தான் இருக்குது. நாமகட்டி இருக்கா? எது நாமகட்டி? நாமகட்டி நாமகட்டி சிக்னல். நீ நாமத்தோட வெடிய காத்தால வந்து நின்று நின்று என் கடையவே நாஸ்தி பண்ணிட்டு இப்ப நாம கட்டி இருக்கான் நான் கேக்குறேன். நீ நெத்தி இருந்தா தானே நான் நாமம் போடுவேன். உனக்கு நெத்தியே இல்லாம பண்ணிடுறேன். விட மாட்டேன். இந்த பக்கம் வந்த உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவேன். என்னமா நீங்க எல்லாம் இங்க வந்துட்டு ஏமா இருக்கிறீங்க? தைரியமா இருங்க, நான் இருக்கேன்ல. விட்டுருவனா? அழாதீங்க, சொன்னா கேளுங்கம்மா. ஐயா, களை வந்தது நானா ஐயா என்ன விட்டுருக்கு? யோ, அவன்கிட்ட எழுதி வாங்கிக்க. எஸ் சார். இந்த அட்வொகேட் கிருஷ்ணமூர்த்தி. ஐ எம் சங்கரபாண்டியன், இன்ஸ்பெக்டர் சங்கரபாண்டியன். ப்ளீஸ் டு மீட் யூ. சிட் டவுன். தேங்க் யூ. யோ, அந்த வீரமுத்த நாயகரை கூட்டு வாயா. ஒரு பச்சை புள்ளைய தூக்கி கொஞ்சினாலும் அது என் நெஞ்சில மிதிக்காது. இந்த வீரமுத்து நாயக்க நெஞ்சில சாமி இருக்கிறது, அந்த பச்சை குழந்தை கூட தெரியும். ஒரு பொட்ட சிரிக்கு சொன்னான்றதுக்காக என்ன பொடுதியில அடிச்சு தள்ளிட்டு வந்தல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பாத்துக்கிறேன் நாய்கிற. உச்சிவியல் கொஞ்சம் அதிகமா இருக்கு, உடம்புக்கு ஒத்துக்காது. தலையில் போட்டுக்க. இந்த மறைக்காத. என்னங்க என்னங்க இது? வாங்க, இப்ப என்னாச்சுன்னு கவலைப்படுறீங்க? வாங்க போலாம், வாங்க. மேல ரொம்ப வெறுப்பா இருக்காங்க. உன் ஆயுசுக்கும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. உனக்குன்னு ஒருத்தன், உன் பிள்ளைக்கு தகப்ப, அவன் யாரு, எங்க இருக்கான்னு சொல்லு. பயப்படாம சொல்லு. அவன் எங்க இருந்தாலும் பிடிச்சு கொண்டாந்து நிறுத்திடுறேன் சொல்லு.
இந்த பொட்டச்சி வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என் ஆத்தாள கொண்ட சாமுண்டிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தீங்க. அதுவே பெரிய உதவி. புருஷன் ஒருத்த மனசு வச்சு வாழ்ந்தாதான் வாழ்க்கை. மத்தவங்க தேடி பிடிச்சு கொண்டாந்து வாழ வச்சா அதுக்கு பேர் தண்டனை. எனக்கு அவர் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவர் நிச்சயம் வருவார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆல் தி பெஸ்ட். ஒண்ணுல்ல போறேன். பாப்பா இந்த வீட்டுக்கு போப்பா. ஐயா, சாமுண்டிய பாளையங்கோட்டையில இருந்து வேலூருக்கு மாத்திட்டாங்க. ஆயுள் தண்டனை வர்றதுக்கு 14 வருஷம் ஆகும். பாவம், அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க ஊருக்குள்ள கிடந்து தவியா தவிக்குதுங்க. சாமி மனசு குளிராமத்தான் இம்புட்டு அழிமானமும் நடந்திருக்கு. தெய்வ கூத்தம் தீக்கிறது என்ன அம்புட்டு சாமானியமா? பூ போட்டு பார்த்தேன், சாமி கொடை நடத்த உத்தரவு கொடுத்துருச்சு. பிறகு என்ன, குடைய ஜாம் ஜாம் நடத்தி விட வேண்டியதானே? சாமி மனசு குளிர்ந்தா தானே நம்மளா நல்லா இருக்க முடியும். நடத்தி விடலாம், ஆனா சாமி ஆடுறது யாருன்னு தான் யோசனை பண்ண வேண்டியிருக்கு. இதுல என்ன யோசனை வேண்டியிருக்கு? பரம்பரையா சாமி ஆடுறது நம்ம வீரமுட்டி குடும்பம் தானே. குத்தம் இல்லாம நடக்கிற வரைக்கும் குடும்ப பிரச்சனை, குத்தம் நடந்துருச்சுன்னா அது ஊர் பிரச்சனை தானே. அவர் சொல்றதும் சரிதான். சாமி ஆடி சுத்தபத்தமா சொல்ற வாக்க வச்சுதான் இந்த ஊர் நடப்பலாம். மறுபடியும் முடிவு அடிச்சிருச்சு, முன்ன பிள்ளை தப்பு நடந்து போச்சு அப்படின்னு ஓரமா முடங்கி கிடந்துட்டா யார் பொறுப்பாகிறது? யோ வாதி, புள்ள குள்ளி இல்லாத குடும்பமாயா வீரமுத்து நாயக்கர் குடும்பம்? அப்பா ஆடாட்டி புள்ள ஆடிட்டு போறான், அப்பனுக்கு ஒரு அவமானம்னா மவன் தானையா துடைக்கணும்? இந்த வருஷம் என் மகனை நான் சாமி ஆட வைக்கிறேன். வக்கீலையா, உங்க புண்ணியத்துல பொன்ராசு படிப்பு முடிச்சுட்டு இன்னைக்கு வாரம். எல்லாம் நல்ல காரியம்தான். கொடைக்கு முன்னால பொண்ணு அழைச்சிட்டு வந்துருவோம், கொடை முடிஞ்சது கல்யாணத்தை வச்சுக்குவோம். என்ன சம்மதம் தானே? சந்தோஷமா வச்சுக்குவோம். வணக்கங்க, வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இன்ஸ்பெக்டர் ஊரை விட்டு தானே மாத்த சொன்னீங்க? வேலையை விட்டே விரட்டியாச்சு. அப்புறம் என்ன, அந்த பய புள்ளைய வெட்டி போட்டு கொடைய போட்ச நடத்த வேண்டியதுதான். ரத்த பலியா வேணாம்ப்பா. நல்லவளோ கெட்டவளோ, ராசமா ரத்தம் சிந்தன குடும்பதான். ஊருக்குள்ள இம்புட்டு அழிமானமும் நடந்துருச்சு. புறவாசல தாண்டாத மனுஷன் கூட போலீஸ் ஸ்டேஷன் மிதிக்கிற பொல்லாத நேரம் வந்துருச்சு. வேண்டாம்ப்பா, அடிதடி எல்லாம் வேண்டாம். அதுக்காக அந்த புள்ளைய வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்க சொல்றீங்களா? இந்த பொம்பளைங்க கிட்ட யோசனை கேட்டாலே இப்படிதான். டேய், நம்மளே பாத்துக்கலாம் போட. Yeah.
வீட்டு திண்ணையில உங்க அப்பனை நீ எதிர்பார்க்கல. குறி சொல்றவன் கண்ண குருடாக்க முடியாது. எனக்கு எல்லாமே தெரியும். நீ ஆசைப்பட்டத எதடா நான் நிறைவேற்றி வைக்கல? கட்டுக்கட்டா நோட்டு வச்சிட்டு இருக்கிற கார வீட்டுக்காரன் புள்ள கூட ஊருக்குள்ள உறவண்டி அடிச்சிட்டு இருக்கிறான்டா. மாத்து வேட்டிக்கு வக்கு இல்லாத உங்க அப்ப மவராசனா உன்னை காலேஜில் படிக்க வைக்கிறேன்டா. காலேஜில் சாமுண்டி ராசம்மாவை கொன்னுட்டான். இந்த சின்னத்தாயி ஊர் கட்டுப்பாட்டை மீறி போலீஸ்க்கு போயிட்டான். உங்க அப்பனை பொடுகையில் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனாங்க. உங்க அம்மாவும் நானும் அன்னைக்கே பூச்சி மருந்து குடிச்சு செத்து போயிருப்போம். பெத்த பாசம் சாகுடாம தடுத்துருச்சு. இதெல்லாம் ஏன் எனக்கு தெரியப்படுத்தல? உன் படிப்பு கெட்டக்கூடாதுன்னு தான் வக்கீலையா எங்க வாய அடைச்சிட்டார். அவரு மட்டும் இல்லைன்னா இந்த போலீஸ்காரங்க என்ன அடிச்சு கொன்னிருப்பாங்கடா. சின்னத்தாய் இருக்காளே, அவங்க ஆத்தாள மாதிரியே ஓடுகாலியா போயிட்டா. நீ உங்க அப்பனை மாதிரியே கடைசி வரைக்கும் சாமியாடியாவே வாழ்ந்துரு. வா வாயா வா. வாங்க சின்ன பசங்களாம் வேலைக்கு நில்லுங்க. அப்படி நில்லுங்க. பல்லவக்கால் உள்ள எடுத்து வச்சு வாமா. ரேவதி, மாமா அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. நல்லாரு நல்லாரு, தீர்க்க ஆயுசா தீர்க்க சுமங்கலியா நல்லா இருக்கணும். நல்லாருமா. அங்க பாருங்க, மாமனை தேடுறா. என்ன கல்யாண மாப்பிள தெம்பே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க? ஏய் முதல்ல எங்க போ. Thank you.
எங்காவது போய் புழைச்சுக்க சொல்லுங்க. ஊருக்குள்ள வந்தா தீட்டா போதும். இந்த வருஷமும் கொடையில ஏதாவது குழப்பம் வந்துச்சுன்னா ஊர் என்ன கேடிக்கு ஆளாகும்னு சொல்ல முடியாது. பத்து வயசு பிள்ளையோட அடுத்தவங்கிட்ட வாழ வந்தா பொண்ணு புருஷையா இருந்தியாமே பிள்ளைய பத்துட்டா. அழகான ஆம்பளை பிள்ளை எந்த அசிங்கத்துல பிறந்துச்சோ எந்த அசிங்கத்துல வளர போதோ. பொம்பளைக்கு பொம்பளை மனசு கேட்கல, பூரை மீறி ஒத்தாச செஞ்சிட்டோம். வைத்தியர் சொன்ன மாதிரி தாயும் பிள்ளையும் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறட்டோம். முதல்ல திருவிழா முடியட்டும், அப்புறம் தாயும் பிள்ளையும் வெளியில அனுப்புறத பத்தி யோசிப்போம். போன வருஷம் கொடையில குழப்பம் நடந்த மாதிரி இந்த வருஷமும் நடந்துடப்படாது இல்ல. அப்பன் செஞ்ச குத்தத்துக்கு மகன் சாமியார் தான், கன்னி சாமி இல்ல துடியா நிக்கும். வேட்டைக்கு போயிட்டு வந்ததும் வக்கீல் மகளுக்கும் பொன்ராசுக்கும் கல்யாணம் இல்ல.
நீங்க தெய்வமா மனுஷனா எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களை வாழ வைக்கிற எல்லா ஆம்பளைங்களுமே தெய்வம் தான். இந்த பிள்ளைக்கு ஒரு வழி சொல்லுங்க. மனுஷனா இருந்து செஞ்ச தப்புக்கு கடவுளா நீங்க யோசிக்கிறீங்களா? பொம்பளைங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு கடவுள் கூட நல்லா இருக்க முடியாது. எனக்கு என் புள்ள முக்கியம். இவனை வளர்க்க நான் என்ன வேணாலும் செய்வேன். புள்ளைக்கு அப்ப யாருன்னு ஊர் கேட்டா எனக்கு கவலை இல்லை. புள்ளையே கேட்டா பெத்த புள்ளைக்கு அப்பனை காட்டாதாங்க பெத்ததுக்க பெருமை. இவனை ஏத்துக்கோங்க. காதல்ல தோத்துட்டா திடீர்னு வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டியா போயிடலாம். கை புள்ளையோட தோத்துட்டா பாப்பாட்டியா தான் வாழணும். காத்தாள மாதிரி என்னையும் ஆக்கிறாதீங்க. என்ன தேவடி ஆளாக்கிட்டு ஊருக்குள்ள தெய்வமா போக போறீங்களா? இல்ல உத்தமையா ஏத்துக்கிட்டு மனுஷனைய கூட வாழ வரீங்களா சொல்லுங்க. மனுஷன் கடவுள் முன்னால போய் சொல்றான். கடவுள் மனுஷன் முன்னால போய் சொல்லக்கூடாது. ஊர் குடும்பத்துக்கு வாக்கு கொடுக்கிற சாமியா இருக்கிறத விட ஒருத்திக்கு வாழ்க்கை கொடுக்கிற மனுஷனா இருக்கிறது எவ்வளவோ மேல் நம்பற. இது என் குழந்தைதான், என் மனுஷங்களோட கஷ்டத்தை தெய்வத்துக்கிட்ட முறையிடுறது பக்தி. தெய்வத்தோட லாப நஷ்டத்துக்காக மனுஷங்களை கஷ்டப்படுத்துறது பாவம். இவங்க எல்லாம் சாமி வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பொன்ராசு மனுஷனா மாறி சின்னத்தாயை வாழ வைக்க போய்கிட்டு இருக்கு.